இந்த க்ரீம் செப்பரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது? அது க்ரீம் செப்பரேட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து பாலிலிருந்து ஃபேட்டை வந்து அதாவது க்ரீமை வந்து எடுக்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த க்ரீம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரீமை வந்து டைரெக்டாக வந்து க்ரீமுக்கே எடுக்கிறவங்க டீலர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட இது பண்ணலாம். இல்லை அதை வந்து கீயாக மாற்றி நம்ம வந்து நெய்யாக வந்து இது பண்ண முடியும். ஸோ இந்த க்ரீம் செப்பரேட்டர் ஏன் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா, அப்போ பாலை மதிப்பு கூட்டி நல்லா லாபகரமாக பண்ணணுன்றதையும் தாண்டி ஒரு பாலில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சீக்கிரமாக அது வந்து கெட்டு போயிடுது. ஆனால் அதே சமயத்தில் அது ரொம்ப நாள், அதாவது ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிற அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராடக்டான அந்த நெய்யை தவிர வேறு எதுலேயுமே அந்தளவுக்கு அது வந்து லைஃப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது.